இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி கல்லூரி சார்ந்த ஒரு சில புதிய அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொரோனாவால் பள்ளி கல்லூரிகள் எல்லாமே மூடப்பட்டு கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலே ஆச்சு. திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி கல்லூரிகள் எப்போது திறக்கப்படும் அப்படின்னா பல பேரின் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இது வரைக்கும் வெளியிடலை. இது நேற்று பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 10, 11, 12 மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக தேர்வுகள் நடைபெறும் அப்படின்னு தமிழக அரசு நேற்று அறிவித்தாங்க. தமிழக அரசு அறிவித்த நேற்று இந்த அறிவிப்பில் பார்த்தீங்கன்னா பல பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எப்படி இந்த ஆண்டு மாணவர்கள் தேர்வுகள் எல்லாமே எழுத முடியும் அப்படின்னு பல பெற்றோர்கள் எல்லாமே கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்த ஆண்டு 10, 11, 12 மாணவர்களுக்கு ஆன்லைன் மூலமாக கண்டிப்பாக தேர்வுகள் நடத்தப்படும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அரையாண்டு தேர்வு குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூடிய சீக்கிரமே தமிழக அரசு வெளியிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த 10, 11, 12 மாணவர்கள் எப்போது தேர்வு நடைபெறும் அப்படின்னு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஜனவரி இறுதியில் தமிழக அரசு கண்டிப்பாக அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா பல பெற்றோர்கள் எல்லாமே எதிர்ப்பிருக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக 10, 11 மாணவர்களுக்கு தேர்வுகள் நடக்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகள் எல்லாமே பிப்ரவரி அப்படிலாம் மார்ச் மாதம் பிறகு திறக்க தற்போது தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு பரவலாக தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதம் பள்ளி கல்லூரிகள் எல்லாமே திறந்தால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 10, 11, 12 மாணவர்களுக்கு கண்டிப்பாக தேர்வுகள் எல்லாமே நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை பிப்ரவரி மார்ச் மாதம் பிறகு தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகள் திறக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 10, 11, 12 பொது தேர்வை ரத்து செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பல செய்திகள் எல்லாமே வெளியாயிட்டிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆண்டு 10, 11, 12 மாணவர்களுக்கு தேர்வுகள் நடக்கணுமா வேணாமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.